ஆந்திர திரையுலகில் பிரபலமான நடன இயக்குநர் ஜானி மாஸ்டர் சில நாட்களுக்கு முன்பு பாலியல் புகாரின் பேரில் சர்ச்சையில் சிக்கியுள்ளார். இது மட்டும் ஒரு சம்பவம் அல்ல. மலையாள திரையுலகில் திடீரென எழுந்த பாலியல் புகார்கள் தொடர்ச்சியாக தெலுங்கு திரையுலகை அதிர வைக்கும் வகையில் உள்ளது. ஜானி மாஸ்டர் தெலுங்கு மற்றும் தமிழ் திரையுலகில் பிரபலமான ஒரு நடன இயக்குநர். பல முன்னணி படங்களில் நடன இயக்குநராக பணியாற்றி புகழடைந்த இவர் சில மாதங்களுக்கு முன்பு தனது புதிய படத்தின் பணிகளில் கவனம் செலுத்திக் கொண்டிருந்தார். இந்த நேரத்தில் ஒரு இளம்பெண் நடன கலைஞர் அவரின் மீது சீரிய குற்றச்சாட்டை முன்வைத்தார். அந்த இளம்பெண் கூறியபடி, ஜானி மாஸ்டர் தனது சிறுவயதில் பலமுறை தன்னை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். ஜானி மாஸ்டர் மூலம் தன்னை ஏமாற்றப்பட்டதாகவும், அவரது நடனம் சார்ந்த படப்பிடிப்புகளின் போது பல இடங்களில் இத்தகைய வன்கொடுமை நிகழ்ந்ததாகவும் அவர் குற்றம் சாட்டினார். மேலும் ஜானி மாஸ்டர் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி தன்னை வேறு படங்களில் பணிபுரிய விடாமல் மிரட்டியதாகவும் புகார் தெரிவித்தார். இந்த புகாரால் தெலுங்கு திரைப்பட உலகம் பரபரப்பை சந்தித்தது. பல முன்னணி இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள் இதுகுறித்து கருத்துக்களை வெளிப்படுத்தினர். ஜானி மாஸ்டர் மீது தொடர்ச்சியான சிக்கல்கள் எழும்போதும் அவரிடம் எந்த பதிலையும் கூறாமல் இருந்தார். ஆனால் இதற்கிடையில் தெலுங்கு திரைப்பட வர்த்தக சபை அவருக்கு தற்காலிகமாக பணியிலிருந்து ஒதுக்குமாறு உத்தரவிட்டது. ஜானி மாஸ்டர் மீது வரும் குற்றச்சாட்டுகள் மற்றும் விசாரணைகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்க, அவருக்கு புதிய சிக்கலாக நடன இயக்குநர் சங்கத்திலிருந்தும் சஸ்பென்ஷன் அறிவிக்கப்பட்டது. பல திரையுலகினரும் சமூக ஆர்வலர்களும் பாலியல் குற்றங்களுக்கு எதிராக குரல் கொடுத்துள்ளனர். இதன் பின்னணியில் திரையுலகில் பெண்களின் பாதுகாப்பு உரிமைகள் குறித்து விவாதங்கள் பெருகுகின்றன. இந்த விவகாரம் குறித்த சிக்கல்கள் தீவிரமாகும்போது ஜானி மாஸ்டர் மீதான நடவடிக்கைகள் வெகு விரைவில் வெளியேறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.